பிரிமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். செய்யும் இங்கே லக்ன சுபத்துவம் பாபதசை. லக்னம் லக்னாதிபதி எங்கும் ஒரு நிலையில மெயின். பாபருடைய தசை நடந்தாலும் லக்னமோ லக்னாதிபதியோ இரண்டுமோ சுபத்துவமாக இருந்தால் எறும்பு கடிப்பதை போல கடிக்கும். லக்னமும் லக்னாதிபதியும் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சுபதசைகள் நடந்தாலும் பலன் இருக்க சாப்பிடுவீங்க, 100 ரூபா சம்பாதிப்பீங்க, போரும்னு மனநிறைவை கொண்டு வந்துருவீங்க. லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருந்து மிகச் சுபரான ஒரு தசை நடக்கிறது. கோடிக்கணக்காக கொட்டுது, தப்பு 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 தப்புன்னு கொட்டுது. அது பாவதசையாக இருந்தாலும் கொட்டுது. என்ன பாவதசையாக இருந்தால் என்ன பண்ணும், குறுக்கு வழியில் காசை கொடுக்கும். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் மிகப்பெரிய வலு இல்லையா? ஆகவே இந்த கேள்வியை தேர்ந்தெடுக்கிறேன். முதல் கட்டம் வந்து விட்டது. லக்ன சுபத்துவம் பாபருடைய தசை. மேஷ லக்னம் லக்னத்தை குரு பார்க்கிறார். மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத தசை அப்படின்னா என்ன? மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத தசை புதன் தசை. இங்கே மூன்றாவது கட்டம் லக்னம் பாபத்துவம். லக்னம் பாபத்துவம் சுப தசை வருகிறது. நீங்க ஒன்னுதான் கேட்டீங்க, நான் எல்லாத்தையும் போட போறேன். லக்னம் பாவத்துவமாக இருக்கிறது, மிக நுணுக்கமான ஒரு வீடியோ. லக்னம் பாவத்துவமாக இருக்கிறது, மூன்றாவது கட்டம் வந்துவிட்டது. என்ன லக்னம் பாவத்துவம்? கும்ப லக்னம். லக்னத்தில் சனிராகு, லக்னத்தில் சனிராகு செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கிறார். லக்னம் முழுவதுமாக வலுவிழந்து விட்டது. லக்னம் முழுவதுமாக போச்சு. சனியின் இருப்பு, செவ்வாயின் பார்வை, இந்த இடத்துல சுபருடைய தசை நடக்குது. சுபர் யார்? பூரண ராஜயோகாதிபதியான 4-9 குடைய சுக்கிரன். இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். நான் சொல்லுகின்ற சுபத்துவம், தசாநாதன் கடுமையான சுபத்துவத்தில் இருக்கிறார், பலனாக இருக்காது, வேலை செய்ய. அதைத்தான் நான் சொல்கிறேன், நான் தருகிறேன். கொடுப்பதற்கு உங்களுக்கு கைகள் வேண்டும், பிடிச்சு கொள்றதுக்கு, பிடிச்சுக்கிறதுக்கு. இந்த இடத்துல பாருங்க, மிக நுணுக்கமான ஒரு கட்டத்தை போட்டிருக்கிறேன். என்னுடைய நீடித்த அனுபவம், லட்சத்தையும் தாண்டுகின்ற ஜாதகங்களை பார்த்த அனுபவம். லக்னம் பாபத்துவம், கடுமையான பாபத்துவம். கும்ப லக்னம், லக்னத்திலேயே சனிராக 7 செவ்வாய்க்கியது, ஒட்டுமொத்தமாக லக்னத்தோடு அங்கே இருக்கின்றது. லக்னம் இயங்கலைன்னா எதுவுமே இயங்காது, எதுவுமே இயங்காது, எந்த பலனும் இயங்காது. கெடுபலன்கள் கூடுதலாக இயங்கும், நல்ல பலன்கள் இயங்காது. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் பாவதசை. லக்னமும் சுபத்துவம், லக்னாதிபதியும் சுபத்துவம். அட்டமாதிபதி தசை, ஆறாமதிபதி தசை, அப்பா புடுங்க போது இங்கே கட்டம் வந்து விட்டது. மிதுன லக்னம், புதன் லக்னத்திலேயே ஆட்சியாகி திக்பலமாகி சுக்கிரனின் இணைவோடு குருவின் பார்வையில் இருக்கிறார், கட்டம் வந்துடுச்சு. லக்னமும் சுபத்துவம், லக்னாதிபதியும் சுபத்துவம், அருமையான அமைப்பு. இந்த இடத்துல செவ்வாய் ராகு ஆறாம் அதிபதி, மிதுன லக்னத்திற்கு வரவே கூடாத தசை. மிதுன லக்னத்திற்கு வரவே படிநிலை. ஒருவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை எப்படி சொல்லுவீங்க? ஒருவனுக்கு 100 ரூபா கஷ்டம், ஒருவனுக்கு 1000 ரூபா கஷ்டம், ஒருவனுக்கு 100 கோடி கஷ்டம், அதான் படிநிலைன்றேன். ஒருவர் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறார், ஒருவர் 10 லட்ச ரூபாய் கடன் தொல்லையில் இருக்கிறார், ஒருவர் 100 கோடி கடன் தொல்லையில் இருக்கிறார். அந்த 100 கோடி கடன் தொல்லைகளில் தூக்கமில்லாமல் இருக்கிறவர் கூட பிஎம்டபிள்யூ கார்லையும் பென்ஸ் கார்லையும் போறாருன்றதை நினைவு வச்சுக்கணும். அந்த அமைப்பு இங்கே அதே மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் செவ்வாய் ராகு போல கம்ப்ளீட்டா அவருக்கு ஆகாத கிரகத்தோடு சேர்ந்துட்டார். செவ்வாய் அவருக்கு ஆகாது, ராகு அவரை இருள் தன்மையாக்குகிறார். 10ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை, சனியின் பார்வை, லக்னம். இதுல லக்னம் லக்னாதிபதி எப்படி பாவத்துவம்? லக்னத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்க்கிறார், சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறார். லக்னத்தை செவ்வாய் பார்த்து, பாவத்துவ செவ்வாய் பார்த்து, கடும் கொடூரமான பாவத்துவ சனி 10ஆம் பார்வையாக பார்த்து, லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் கெட்டு,
லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் கெட்டு ராகுவும் அவரை சேர்த்து பலவீனமாக்கின நிலைமையில சூரியன் உச்சம் சுக்கரன் உச்சம், சூரியனும் சுக்கரனும் குருவின் பார்வை, யோகாதிபதி சுக்கரன் சூரியன் கூட மிதன லக்னத்துக்கு நல்ல பலனத்தான் செய்வார். சுக்கரதசையும் சுக்கரதேசம் வருதுன்னு வச்சுக்கோ, என்ன பிரயோஜனம்? இதுல ஒருவேளை ராசி தப்பிச்சு பழச்சதுன்னா